ஆனால் அவரவர் இந்த மாவட்டத்தில் கத்திரிக்காரன் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், கத்திரிக்காரன் பிள்ளைகள் படித்தவர்களை எப்படி அந்த பிள்ளைகளை நாம் உத்தியோகத்தில் அமர்த்த வேண்டும், எந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை மட்டும் கத்திரிக்காரர்களை நீங்கள் முன்னோக்கி போய் அந்த பணியை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை விளக்கிவிடக் கூடாது, மாற்று கட்சிக்காரன் உள்ளே நுழையக்கூடாது. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், எலிஜிபிள் உள்ளவங்க கூட வா அப்படின்னு. நம்ம பிள்ளை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, என் பிள்ளை தான் படிக்கணும். படித்தவங்க பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு இருந்தால் திமுக தன்னோட பிள்ளை இருக்கு, இந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும். அன்பு சோதர் ராமசாமி ஆவேசமா பேசினாரு, உண்மைதான். நான் என்ன மாதிரி மாவட்ட கழக தேர்தலில் இருந்து எல்லாருக்கும் பணிபுரிச்சிருக்கிறேன், எதிரியா இருந்தவனும் இல்லை, ஆதரித்து நண்பனாக இருந்தவனு யாரும் கிடையாது, நான் சொல்றேன். ஆனா அவர் அண்ணனோட ஆதரத்துல என்ன மாதிரி சைக்கிள் தன்மை யாருக்கும் இருக்க முடியாதுன்னாரு. நான் தற்கூட பார்த்தவன், அவர் எதிர்த்து எதிரணியில இருக்கையில அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களையெல்லாம் அவர் எவ்வளவு மனம் அப்படியே மனசு நொந்து போய் அவர் போயிருந்த அந்த கட்சியை விட்டே போயிருக்கலாம். எதிர்க்கிற கட்சிக்கு வந்தோம்னு என்ன நம்ம செய்த துரோகத்தையும் வடக்கு மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அவர் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் எத்தனை